நடைபவனி இப்பொழுது எங்கே நின்று கொண்டிருக்கிறது? ஆமாம், கிளாரிங்டனை கடந்து இப்பொழுது நாங்கள் டுராம் காலிங்டனை கடந்து இப்பொழுது இந்த நடைபேரணி வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்று இந்த நடைபவனியில் வளமையான 4 பேருடன் ஒரு பெண்மணியும் இணைந்திருக்கிறார். 5 பேருமாக இங்கே இப்பொழுது இந்த நடைபவனியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நடைபவனியில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்று காலை இரவு மழை கொட்டி தீர்த்தது. அதிகாலை 4 மணி அளவில், 5 மணி அளவில் மழை கொட்டி தீர்த்த பொழுதெல்லாம் நாங்கள் யோசித்தோம் இன்று எப்படி இந்த நடைபயணம் இருக்க போகிறது என்று. ஆனால் இப்பொழுது மழையும் நின்றுவிட்டது, காலநிலை மிகவும் இதமாக இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் இன்று காலை மீண்டும் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் இதில் இன்று ஒரு பெண்மணியும் இணைந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் இன்னமும் சில நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி முகலூர் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இன்று 4வது நாளாக இந்த நடைபயணம் ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 4வது நாளாக அவர்கள் இந்த ஒட்டாவா நாடாளுமன்றத்தை நோக்கி இந்த பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாவது நாள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த இந்த போராட்டம், அதாவது நடைபவனி, இன்று 2வது நாளாக மாக்கத்தில் ஆரம்பித்து, 3வது நாளாக நேற்று ஏஜாக்ஸில் ஆரம்பித்து, இன்று 4வது நாளாக கிளாரிங்டனில் ஆரம்பித்து இப்பொழுது இந்த நடைபவனி நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒட்டாவா நாடாளுமன்றத்தை நோக்கிய பயணம். அதாவது இந்த தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான, அவர்களுக்கு நீதி வேண்டி இங்கே கனடிய தமிழர்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த போராட்டம் நடைபவனி இப்பொழுது 4வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி, மீண்டும் சிறிது நேரத்தில் சந்திக்கிறோம் முகலூர் நண்பர்களே.